முதல் வெற்றிகரமான நீராவி படகை உருவாக்கிய பொறியாளர் ராபர்ட் ஃபுல்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1765 நவம்பர் 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பென்சில்வேனியாவில் ராபர்ட் ஃபுல்டன் சீனியருக்கும் மேரி ஸ்மித் ஃபுல்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் ராபர்ட் ஃபுல்டன். இவர் கூட பிறந்தவங்க மூணு சிஸ்டர்ஸும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் பண்ணை நிலத்தில் விவசாயத்துக்கு தேவையான விலங்குகளை வளர்த்து வந்திருக்கிறாங்க. அதனாலே ஒரு நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக ராபர்ட் ஃபுல்டனால் சின்ன வயசில் படிக்க முடியல. இருந்தா கூட இவருக்கு படம் வரையறதுல ரொம்பவே ஆர்வம் இருந்தது. ஒரு முறை ராபர்ட் ஃபுல்டன் அவருடைய பண்ணையில் வளர்க்கக்கூடிய விலங்குகளை மண் தரையில் அவருடைய கையால் படமாக வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த ராபர்ட் ஃபுல்டனுடைய அப்பாவுக்கு ராபர்ட் ஃபுல்டனுக்கு படம் வரைகிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்குது, திறமையும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ராபர்ட் ஃபுல்டனுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவருக்கு தேவையான படம் வரைகிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையுமே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனாலேயே சின்ன வயசுலேயே ராபர்ட் ஃபுல்டன் அதை ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய கற்பனைகள் அனைத்தையுமே வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் 1769 ஆண்டு ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் இந்த ஸ்டீம் இன்ஜின், அதாவது நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு உண்டான ஒரு பேட்டன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க. அவர் 1765 ஆண்டு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த நீராவி இயந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் தான் தொழில்களில் பல புரட்சிகள் ஏற்பட ஆரம்பித்தது, தொழில் புரட்சி அப்படின்றதும் ஏற்பட ஆரம்பித்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், கிணத்துல முந்தி காலகட்டத்தில் மனுஷன் சாதாரணமாக தண்ணிகளை வந்து இறைச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு சக்கரம் மாதிரி கிணத்து மேலே பொருத்தி அதன் மூலமாக ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இறைச்சிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அதன் பிறகு தான் கிணத்துலேருந்து ரொம்ப வேகமாக நீரை உறிஞ்சிறதுக்காண்டி இந்த ஸ்டீம் இன்ஜினை நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மோட்டராக வந்து பயன்படுத்தி கீழேருந்து கிணத்துலேருந்து தண்ணீரை வந்து ஒரு தொட்டியில் வந்து நிரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரிக்லேயே அந்த மோட்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த நீராவி இயந்திரம் தான், அந்த ஸ்டீம் இன்ஜின் தான். இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி பல தொழில்களில் பல மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. சின்ன சின்ன ஒரு இடத்துல வச்சு நடக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்டரிஸாக தொழிற்சாலைகளாக வந்து மாற ஆரம்பிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஒரு தொழில் புரட்சி காரணமாக இந்த ஜேம்ஸ் வாட் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் புகழடைய ஆரம்பிச்சிருந்தது. யூரோப்பை தாண்டி அமெரிக்காக்குள்ளேயும் இந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படின்றத வெவ்வேறு தொழில்களில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ராபர்ட் ஃபுல்டனுக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து இவர் பார்த்த உடனே அந்த இன்ஜினை இவரும் படமாக வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. படமாக வரைகிறது மட்டுமே இல்லாமல் இவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டீம் இன்ஜின் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக இவர் வரைய ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இவர் அந்த ஸ்டீம் பம்பை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் பம்பை மட்டும் பார்க்காம அதை விட ஜாஸ்தி இன்னும் எப்படி இதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இவர் கற்பனையிலே யோசித்து அதை படமாக வந்து வரைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் எங்கே போனாலும் இவருடைய குடும்பத்தோடு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நிலப்பரப்புகளையுமே இவர் வந்து படமாக வரைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவருக்கு சின்ன வயசுலேயே படம் வரைகிறதுல ரொம்பவே ஆர்வம் இருந்து வந்திருக்குது. அப்போ தான் ஒரு முறை 1777 ஆண்டு ஹென்றி அப்படின்ற ஒரு நபர், அவர் ராபர்ட் ஃபுல்டனுடைய அப்பாவுடைய நண்பராக இருந்திருக்கிறாங்க. அவர் இந்த ஜேம்ஸ் வாட் அப்படின்ற அந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சவரை போய் நேரில் வந்து மீட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்படி மீட் பண்ணிட்டு வந்தோடனே இந்த ஸ்டீம் இன்ஜினை எதில் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹென்றி அப்படின்ற நபர் வந்து ராபர்ட் ஃபுல்டனுடைய அப்பாட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே வெறும் 12 வயசு தான் ராபர்ட் ஃபுல்டனுக்கு. அப்போ இந்த ஸ்டீம் இன்ஜினை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற யோசனை ராபர்ட் ஃபுல்டனுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ தான் முதல் முறையாக இவர் படகுகளை வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு நேரத்தில் 1776 தான் கால்ட் ஜூஃப்ராய் அப்படின்ற நபர் இந்த நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி படகை வந்து இயக்கலாமா அந்த விசையை கொடுத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்தாங்க. ஆனால் அது அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியல. அதே யோசனை வந்து ராபர்ட் ஃபுல்டனுக்கு வந்து அந்த ஒரு நேரத்தில் வர ஆரம்பிக்குது. இவருக்கு 12 வயசு இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஸ்டீம் பவரை யூஸ் பண்ணி, அதாவது இந்த நீராவியுடைய எனர்ஜியை பயன்படுத்தி நம்மளால் இந்த படகை வந்து நகர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துலலாம் படகு துடுப்பு மூலமாக இயக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காற்றோடைய வேகத்தை பயன்படுத்தி படகுகள் மிகப்பெரிய கப்பல்களை வந்து நகர்த்தி வந்தாங்க. இதன் மூலமாக காற்று எந்தளவுக்கு வேகம் எடுக்குதோ அந்தளவுக்கு கப்பல் வேகமாக போகும், காற்று எந்தளவுக்கு கம்மியாக வீசுதோ அந்தளவுக்கு கப்பல்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த ஒரு நேரத்தில் இருந்தது. அதை தான் இவர் ஏன் நீராவியுடைய பவரை பயன்படுத்தக்கூடாது, நீராவி சக்தியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க.
யோசிக்கிறது மட்டுமே இல்லாமல் அவர் சின்ன வயசு அப்படின்னால அது அவரால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தால் கூட இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் படமாக வந்து வரைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு 20 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யூரோப்புக்கு போ, அங்கே போய் நீ பெயிண்டிங்கை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோ அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. காரணம், இவர் அன்னைக்கு வரைக்குமே ப்ராப்பராக கற்றுக்கலை. அப்படி ப்ராப்பராக கற்றுக்கலை அப்படின்னா கூட படம் வரைகிறதுல இந்த பெயிண்டிங்கில் ரொம்பவே திறமசாலியாக அன்னைக்கு காலகட்டத்தில் ராபர்ட் ஃபுல்டன் இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே நீ படம் வரைகிறத வந்து வெளியே போய் செய் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால் 1786 இவருக்கு 21 வயசு இருக்கும்போது முதல் முறையாக அமெரிக்காவை விட்டு இவர் நேராக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்து போய் அந்த பெயிண்டிங்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா, அங்கே போகும்போது பெஞ்சமின் வெஸ்ட் அப்படின்ற ஒரு நபருடைய அறிமுகத்தோடு போகிறாங்க. அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ராபர்ட் ஃபுல்டனுடைய அப்பாவுடைய நண்பராக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவருடைய வீட்டில் போய் இவர் தங்கிக்கிறாங்க. தங்கிக்கிட்டு இந்த பெயிண்டிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அங்கேயே சேர்ந்து வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச காலம் நகர ஆரம்பிக்குது. அதே 1786 தான் முதல் முறையாக ஜேம்ஸ் ரம்சே அப்படின்ற ஒரு நபர் இந்த நீராவி படகை வந்து உருவாக்குறதுக்குண்டான அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைன் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அப்படி டிசைன் பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த ஆண்டு 1787 தான் ஜான் ஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் முதல் முறையாக நீராவி கப்பலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நீராவி படகை. அந்த நீராவி படகை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா டெலிவார் ரிவரில் வந்து அதை வந்து செயல்படுத்தி பார்க்குறாங்க. இதனால் வரைக்குமே துடுப்பால் இயங்கிட்டு இருந்த ஒரு படகு முதல் முறையாக அந்த நீராவியுடைய சக்தியினால் இயங்க போகுது அப்படின்ற ஆவலோடு அந்த நதிக்கரையில் இவர் வந்து காத்திருந்தாங்க. அந்த படகும் பார்த்திங்கன்னா இயக்குன அடுத்த நொடியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பிக்குது. மனித சமுதாயத்திலேயே ஒரு விஷயத்தை மனிதனுடைய சக்தி இல்லாமல் ஒரு படகை வந்து நகர்த்தினது அப்படின்னா அதுதான் முதல் முறையாக இருந்தது. எப்படி இந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படின்றது வெவ்வேறு தொழில்களில் வெவ்வேறு மாதிரியான விதங்களில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாக அந்த ஸ்டீம் இன்ஜினை கடல் போக்குவரத்தில் தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த நீராவி படகு அப்படின்ற ஒரு கருவியின் மூலமாக. இந்த மாதிரி நீராவி படகு முதல் முறையாக கண்டுபிடிச்ச பிறகு கூட அதில் நிறைய குறைபாடுகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் கூட நிறைய சரி பண்ணுறதுக்காண்டி அவங்க முயற்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துலலாம் இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இன்னொரு பக்கம் பெயிண்டிங்கை வந்து கற்றுக்கிட்டு முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இவர் பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு முடிக்கிறாங்க. அதன் பிறகு அதே பெயிண்டிங்கை வச்சு சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மனிதர்களுடைய உருவத்தை படமாக வரைஞ்சி அவங்ககிட்ட வந்து விற்க ஆரம்பிக்கிறார். இதனால் இவருக்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணத்தை இவர் நேரடியாக இவருடைய வீட்டுக்கே அனுப்புகிறாங்க. இதனால் இவருடைய லைஃப் ஸ்டைலும் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் ஒரு முறை முதல் முறையாக 1793 ஒரு கனலை ராபர்ட் ஃபுல்டன் பார்க்குறாங்க. அந்த கனலை பார்த்தோன்னே அதில் மனிதர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே பார்க்குறாங்க. இதில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத ராபர்ட் ஃபுல்டன் வந்து உணர்றாங்க. இந்த கனல் அப்படின்னு சொல்லும்போது செயற்கையான நீர்வழிப்பாதை படகு போகிறதுக்காண்டி உருவாக்கியிருப்பாங்க. அதை தான் வந்து கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்து வந்தது. குறிப்பாக இந்த ஒவ்வொரு படகுக்கும் ஏற்ற மாதிரி நீர்மட்டத்தை ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருந்தது. இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா படகுகளை தேவையான அளவுக்கு துளையிடுறது, இன்னொரு பக்கம் அதே படகுகளை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் மனிதர்களே கையால் வந்து செஞ்சு வந்தாங்க. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து தான் இவன் ராபர்ட் ஃபில்டனுக்கு அந்த கனலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்கிட்ட போய், என்னால் உங்களுடைய வேலை எல்லாமே சுலபமாக்க முடியும், என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உதவும் அப்படின்றத வந்து ராபர்ட் ஃபுல்டன் சொல்கிறாங்க. என்ன அதனால் வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ இவர் வரைஞ்சிருந்த நிறைய விஷயங்களை வந்து காட்டுறாங்க. மிஷின்ஸ் எல்லாமே இவர் வரைஞ்சிருந்தாங்க. அந்த அத்தனை விஷயங்களையுமே காமிச்சு, எனக்கு நீங்கள் பண உதவி செஞ்சிங்கன்னா இந்தந்த மிஷின்லாம் கண்டுபிடிச்சு கொடுப்பேன், அதனால் உங்களுடைய வேலைகள் வந்து சுலபமாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்தவங்க யாருமே வந்து ராபர்ட் ஃபுல்டனுடைய பேச்சை வந்து நம்பவே இல்லை. அதனால் வந்து ராபர்ட் ஃபுல்டன் என்ன செய்கிறாருன்னா அந்த பெஞ்சமின் வெஸ்ட்டே வந்து கேட்குறாங்க, என்ன செய்யலாம், என்ன நம்ப மாட்டாங்க, ஆனால் என்னால் கண்டிப்பாக அந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே பெஞ்சமின் வெஸ்ட் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அந்த கனல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிக்கலை, அதனால தான் உன்னை அப்படி சொல்கிறாங்க. நீ போய் கனல் இன்ஜினியரிங் படிச்சுரு, அதுக்கப்புறமா நீ வந்தனா உன்னை அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க, நீ சொல்கிற நம்புவாங்க அப்படின்றத சொல்கிறார். அதனால் ராபர்ட் ஃபுல்டனும் 1794 நேரடியாக மான்செஸ்டர் போகிறாங்க. அங்கே போய் இவர் கனல் இன்ஜினியரிங் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. முழுசாக அவர் கற்றுக்கிட்டு
முடித்த பிறகு நேரடியாக மறுபடியும் அந்த கனலுக்கே வர்றாங்க. வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுங்க, நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் முதல் முறை பார்த்திங்கன்னா அவரை நம்பி வந்து அந்த இடத்துல வேலை கொடுக்குறாங்க. இவருக்கு வேலை கொடுத்தோன்னே இவர் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஒரு ட்ரெட்ஜிங் மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரெட்ஜிங் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது துளையிடுற ஒரு இயந்திரம், அதை வந்து இவர் கண்டுபிடிச்சி கொடுத்து இனிமேல் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம், இதை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரிட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. அன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு கனலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த மனிதர்கள் இந்த மிஷினுடைய ஒரு அந்த உதவினால் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தது. அதன் பிறகும் பார்த்திங்கன்னா இவர் சும்மா இல்லை, இன்னமும் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மண் தோன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எர்த் டிக்கிங் மிஷினை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மிஷினும் பார்த்திங்கன்னா மண் தோன்றதுக்கு ரொம்ப மண்வெட்டினால் மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மண் தோண்டிட்டுருக்கிற சமயத்தில் இந்த எர்த் டிக்கிங் மிஷின் அப்படின்றது ரொம்பவே உதவிகரமாக இருந்தது. அதுதான் பிற்கால கட்டத்தில் புல்ட்ரோஸ் மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. இவ்வளோ விஷயங்களை இவர் கண்டுபிடிச்சிட்டு வரும்போதே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ராபர்ட் ஓவன் அப்படின்ற உயர் அதிகாரி இருந்தாங்க, அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், என்னால் வந்து ஸ்டீம் போட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே ஸ்டீம் போட் எல்லாமே கண்டுபிடிச்சிருந்தாங்க, அந்த ஸ்டீம் போட்டை வந்து என்னால் மேம்படுத்த முடியும், மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத அந்த ராபர்ட் ஓவன்கிட்ட இந்த ராபர்ட் ஃபுல்டன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ராபர்ட் ஓவன் இவரை வந்து நம்பலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக போய் அந்த ஜேம்ஸ் ரம்சி அப்படின்ற நபரையும் மீட் பண்ணுறாங்க. 1776 இந்த நீராவி போட்டை, அதாவது நீராவி படகை வந்து முதல் முறையாக வந்து கண்டுபிடிச்ச ஒரு நபர். அவரை போய் இவர் மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி பண்ணீங்க, இதை இன்னும் எப்படி மேம்படுத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு ரைட்ஸை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற வந்து ராபர்ட் ஃபுல்டன் கேட்குறாங்க. அவரும் அதுக்குண்டான விஷயங்களை வந்து ஒத்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவராலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அதை வந்து மேம்படுத்தவே முடியல. அதனால் ராபர்ட் ஃபுல்டனும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ராபர்ட் ஓவன்ட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் வந்து இதை உருவாக்க முடியும் அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சில அனுமதியும் கொடுக்கப்படுது. இவர் முதல் முறையாக ஸ்டீமுடைய பவர்னால் இயங்கக்கூடிய ஒரு அந்த நீராவி படகை வந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த சப்மரைன் நீர்மூழ்கி கப்பலையும் வந்து இவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நீர்மூழ்கி கப்பல் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க, ஆனால் அது ப்ராப்பராக நிறைய பேர் யூஸ் பண்ணுற அளவுக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா போருக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு எந்த விதமான ஒரு நீர்மூழ்கி கப்பலுமே இல்லை. அதை முதல் முறையாக பார்த்திங்கன்னா 1797 பிறகு ராபர்ட் ஃபுல்டன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க, 25 அடிக்கு கீழே தண்ணீரில் ஒரு 17 நிமிடங்கள் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து இயக்க வச்சு காமிச்சிருக்காங்க. அந்த நீர்மூழ்கி கப்பல் உள்ளே பயங்கரமாக இயங்கின உடனே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது கருதப்படுது. அதன் மூலமாக இவருக்கு அந்த நீராவி படகை செய்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்திடுங்க, இந்த நீர்மூழ்கி கப்பலே வந்து எங்களுக்கு நிறைய தேவை அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஒரு கனல்லேருந்து இவருடைய வேலை எல்லாமே முடிச்சுட்டு 1797 கெமிஸ்ட்ரியும் மேத்தமெட்டிக்ஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பேரிஸுக்கு வந்து போயிடுறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பேரிஸ். அப்படி இவர் பேரிஸுக்கு போனதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரியும் மேத்தமெட்டிக்ஸும் படிக்கிறாங்க. அதே சமயம் ஃப்ரெஞ்சு மொழியும் ஜெர்மனியும் ஜெர்மன் மொழியும் ரொம்ப நல்லா கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த மொழிகளும் ரொம்ப அவசியம். ஏன்னா இவர் வந்து நிறைய இன்வெஸ்டார்ஸை வந்து தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இவருடைய கண்டுபிடிப்புகளுக்காண்டி. அதனால் பார்த்திங்கன்னா இவர் அந்த மொழிகளையும் கற்றுக்கிட்டாங்க. அதே சமயம்தான் நெப்போலியன் போனாபார்ட் வந்து உள்நாட்டிலேயே மிகப்பெரிய போர் நடந்து இருந்தது. வெளிநாடுகளையும் இவர் வந்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த ராபர்ட் ஃபுல்டன் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நெப்போலியன் போனாபார்ட் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட உடனே 1801 அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நீர்மூழ்கி கப்பலை எங்களுக்காண்டி வந்து நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்றத ராபர்ட் ஃபுல்டனை வந்து சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு நேரத்தில் ராபர்ட் ஃபுல்டன் வந்து அதை மறுத்துடுறாங்க. காரணம் என்னென்னா, நான் இதுவரைக்குமே போருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நீர்மூழ்கி கப்பல் வந்து கண்டுபிடிக்கலை, நான் வந்து அதில் முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1803 இந்த நீராவி படகையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஈடுபட்ட இவர் முதல் முறையாக ஒரு நீராவி படகை எந்த விதமான குறையும் இல்லாமல் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா செயின் ரிவரில் அதை வந்து செக் பண்ணியும் பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு படகு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு படகாக இருந்தது, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் போக ஆரம்பித்த சில நொடிகள்லேயே அது மறுபடியும் அப்படியே வந்து தண்ணீரில் மூழ்க ஆரம்பிக்குது, அது ஒரு ஃபெயிலியராகவும் மாற ஆரம்பிக்குது.
அப்போது அது நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த நீராவி கப்பல் அப்படின்றது கிட்டத்தட்ட 25 வருஷமாகியும் கம்ப்ளீட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஒரு நேரத்தில் ஏற்படுது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஆண்டே 1804 மறுபடியும் நெப்போலியன் போனாபார்ட் ராபர்ட் ஃபுல்டன்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ராபர்ட் ஃபுல்டன் பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க நீராவி கப்பல்களை வந்து நீர்மூழ்கி கப்பல்களை வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ பாரிஸ்லே இருந்து அவர் நீர்மூழ்கி கப்பலை வந்து உருவாக்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக நெப்போலியன் போனாபார்ட்டோடைய கடற்படை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து மாற ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இவர் பாரிஸ்லேருந்து 1805 பிரிட்டனுக்கும் போகிறாங்க. அவங்களுடைய கடற்படைக்கும் இவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் துரிதமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றதையும் தாண்டி நம்ம இந்த நீராவியால் இறங்கக்கூடிய அந்த படகை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு 1806 அவர் வந்து ஈரோப்பை விட்டு நேரடியாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து அந்த 20 வருஷம் கழித்து இவர் 1806 அமெரிக்கா வந்ததுக்கப்புறமா அதுக்குண்டான இன்வெஸ்டார்ஸை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டீம் பவரில் இயங்கக்கூடிய சிப்பை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் ராபர்ட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு நபரை வந்து இவர் மீட் பண்ணுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லிடுறாங்கன்னா நாங்கள் நம்ம சேர்ந்தே வந்து உருவாக்குவோம் அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க. அவரும் பண உதவிகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கிளர்மெண்ட் அப்படின்ற முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஒரு நீராவி கப்பலை வந்து நீராவி படகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது 1807 அந்த படகை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நியூயார்க் சிட்டியிலேருந்து வேறு வேறு இடங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நீராவி கப்பல் மூலமாக வந்து போக்குவரத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி வணிக ரீதியாக இவங்க தொடங்கின உடனே பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த நீராவி படகுல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிசினஸாகவும் மாற ஆரம்பிக்குது. ராபர்ட் ஃபுல்டன் எவ்வளோ நாள் கண்ட கனவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேரத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிருந்தது. அதன் பிறகு இந்த ராபர்ட் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஷிப் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. இந்த நிறுவனத்தை நிறுவன பிறகு நிறைய நீராவி படகுகளை உருவாக்குறதுக்கு உண்டான அந்த உரிமையையும் ராபர்ட் ஃபுல்டன்ட்ட கொடுக்குறாங்க. அதனாலே அவரும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்திலிருந்து நிறைய நீராவி படகுகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் 1808 ஹெர்ரியட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு பொண்ணையும் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு இவர் தொடர்ந்து இவருடைய நிறுவனத்தில் இவரால் முடிஞ்ச அளவுக்கு புதிய புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த நீராவி படகுகளை வந்து உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே இவர் வந்து களைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நீராவி படகு அப்படின்றது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின ஒரு படகாக இருந்தது. காரணம் என்னன்னா அது வரைக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்றோடைய பயன்பாடையும் அதே மாதிரி காற்றோடைய பலத்தையும் இன்னொரு பக்கம் துடுப்பு பயன்படுத்தி தான் அந்த கப்பல்கள் இதேமாதிரி படகுகள் வந்து இயங்கிட்டு இருந்தது. அந்த அத்தனை விஷயங்களையுமே இவர் தான் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முந்தி காலகட்டத்தில் இருந்த கப்பல்களில் படகுகளில் பயணித்தோம்னா ஒரு 200 கிலோமீட்டர் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலே செலவானது. ஆனால் இந்த நீராவி படகு வந்த பிறகு 1 நாள்லேயே பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் கடக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இதனாலேயே பார்த்திங்கன்னா இவங்களுடைய போக்குவரத்துலேயும் கடற்போக்குவரத்துலேயும் மிகப்பெரிய ஒரு புரட்சியும் வந்து ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையாக வந்து இந்த ராபர்ட் ஃபுல்டனுடைய கண்டுபிடிப்பு இருந்தது. அப்போ 1811 இவரை இரி கண்ணல் கமிஷனுடைய மெம்பராகவும் இவரை வந்து சேர்த்துக்கிறாங்க. காரணம் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கனல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. அந்த கனல்லையே பார்த்திங்கன்னா இவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றனால. அதன் பிறகும் பார்த்திங்கன்னா இவர் இவருடைய நிறுவனத்தின் சார்பு நிறைய உருவாக்கிட்டு தான் இருந்தாங்க. நீராவி படகுகளை நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அதே சமயம் 1812 ஃப்ளோடிங் பேட்டரியையும் பார்த்திங்கன்னா முதல் முறையாக இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் செஞ்ச இவர் ஒரு முறை பார்த்திங்கன்னா 1815 பிப்ரவரி மாதம் இவருடைய நண்பர் ஒருத்தர் கூட இவர் பேசிட்டே நடந்து போகும்போது அவர் பணியில் வந்து சறுக்கி விழுந்துடுறாங்க. அப்படி அந்த பணிக்குள்ளே விழுந்த உடனே இந்த ராபர்ட் ஃபுல்டன் பார்த்திங்கன்னா அவரை காப்பாற்றுறதுக்காண்டி இவரும் அந்த பணியில் குதிச்சிடுறாங்க. குதித்து அவரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றிடுறாங்க. இப்படி காப்பாற்றின பிறகு இவருக்கு பார்த்திங்கன்னா ஜுரம் வந்துடுது. அது நிமோனியா மாதிரியான ஒரு ஃபீவர் வந்து இவரை தாக்குது. அதனால் இவரை வந்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தும் வந்து இவரை காப்பாற்ற முடியல. கடைசியாக 1815 பிப்ரவரி 24 அன்னைக்கு இவருடைய 49வது வயதிலேயே இவர் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இப்படி 49வது வயசுலேயே இவர் அநியாயமாக இறந்து போயிட்டா கூட இவருடைய கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா இன்னமும் இறந்து போகலை. இவர் எப்போ அந்த நீராய் படகு அப்படின்றத கண்டுபிடிச்சாரோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு பிறகு தான் பெட்ரோல் இன்ஜின் மூலமாக இயங்கக்கூடிய கப்பலையே வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ காலகட்டங்கள் இவருடைய நீராவி படகு தான் இருந்தது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அந்த நீராவி படகுக்குண்டான அடித்தளம் போடப்பட்டும் கூட அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வரவே முடியல. அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த வெற்றிகரமான முதல் அந்த நீராவி படகையே உருவாக்குனது பார்த்திங்கன்னா ராபர்ட் ஃபுல்டனாக இருந்திருக்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட இந்த ராபர்ட் ஃபுல்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.